ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ஷாருக் கான் நடித்து இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருந்தாலும் இந்த படத்தை பார்த்த ஒரு சில ஆடியன்ஸ்க்கு கூட அந்த படம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்தளவுக்கு இந்த படத்தை ரொம்பயுமே கேவலமாக எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாரம் அந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய படம் வினோத் கிஷன் நடித்து இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற பிகினிங். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல தான் அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அதாச்சு நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா அந்த படம் ஃபுல்லாவே ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல தான் போயிட்டு இருக்கும். லெஃப்ட் சைட்ல ஒரு படம் போயிட்டு இருக்கும், ரைட் சைட்ல ஒரு படம் போயிட்டு இருக்கும். லாஸ்ட் இந்த ரெண்டு படமும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாம அந்த படத்துடைய டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய டைரக்டர் சிசிடிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த கான்செப்டை வச்சுதான் அந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. இந்த பிகினிங் படத்தை இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல படம் பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய படம் வம்சி டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு ரீசன்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன வாரிசு. இந்த படத்தை இந்த வாரமும் தியேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கற ஐடியா இருந்துச்சுனா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய படம் கச்சினோத் டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிச்சு ரீசன்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன துணிவு. இந்த படத்தை இந்த வாரமும் தியேட்டர்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படினா கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம நாம ஆல்ரெடி ஒரு அதர் கண்ட்ரி ஓடிடி பத்தி பேசுவோம். அந்த ஓடிடியில இந்த வாரம் அந்த வாரிசு துணிவு இந்த ரெண்டு படத்தையும் பிரீமியர் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. மேபி இந்த வாரம் அந்த ரெண்டு படத்தையுமே அந்த ஒரு ஓடிடியில பிரீமியர் பண்றாங்க அப்படினா கண்டிப்பா அந்த ஓடிடியில அந்த படத்தை போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து நாம இந்த வாரம் எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில பிரீமியர் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் சரணன் டைரக்ஷன்ல திருஷா நடிச்சு ரீசன்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ராங்கி. இந்த படத்தை இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் அதுக்கப்புறமா சன் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஓடிடியிலேயும் இந்த படத்தை பிரீமியர் பண்றாங்க. சன்னெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை 4K 12B அட்மாஸ், 4K விசன், HDR 10+ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபியூச்சர்லுமே இந்த படத்தை பிரீமியர் பண்ணுவாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா சன்னெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நெட்ஃபிளிக்ஸ் இந்த ரெண்டு ஓடிடியிலேயும் இந்த படத்தை இந்த வாரம் பிரீமியர் பண்றாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு ஓடிடியில எந்த ஓடிடி பிடிச்சிருக்கோ அந்த ஓடிடியில இந்த படத்தை போய் பாருங்க. அடுத்தது நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய படம் 18 பேஜஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி. ரீசெண்டா இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்திருந்தாங்க. தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஃப்ளாப் ஆயிருச்சு. இந்த படத்தை இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் அதுக்கப்புறம் ஆகா தமிழ் ஓடிடியில பிரீமியர் பண்றாங்க. நீங்க யாருனாச்சும் இந்த 18 பேஜஸ் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படினா ஆகா தமிழ் அதுக்கப்புறமா நெட்ஃபிளிக்ஸ் இந்த ரெண்டு ஓடிடியில நீங்க எந்த ஓடிடி யூஸ் பண்றீங்களோ அந்த ஓடிடியில இந்த படத்தை போய் பாருங்க. அடுத்தது நம்ம மூணாவதா பார்க்கக்கூடியது அயலி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் இந்த வாரம் C5ல தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்குமே நல்ல ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. நீங்க யாருனாச்சும் இந்த அயலி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வெப் சீரியஸ் C5ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் C5ல போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாரம் தியேட்டர் ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கிற படத்துல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா எனக்கு போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.